மணிக்கொடி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை மணிக்கொடியில் எழுதினாங்க. பி எஸ் ராமையா அவருடைய பாலகத்தில் எழுதினார். மணிக்கொடியில் பி எஸ் ராமையா அவர் போலவே எழுதின சிதம்பர சுப்பிரமணியன் இருந்தார். இவர்களுடைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அடுத்து வந்து எழுத்து அப்படிங்கிற பத்திரிகையில் சிசு செல்லப்பா எழுதினாங்க. சிசு செல்லப்பாவால் உருவாக்கப்பட்ட எழுத்தாளர்கள் ஒரு பெரிய கானா சுப்பிரமணியத்திலேருந்து பிரம்மையிலேருந்து ஒரு பட்டியலே உருவானாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டு காலமும் தமிழ் இலக்கியத்தில் ஒரு போக்கு அறிமுகமாகி அந்த எழுத்தை அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளாக சில எழுத்தாளர்கள் வந்து சேர்த்தாங்க. அவர்கள் அவ்வளோ பேரை நான் சொல்ல முடியாது, ஒரு சிலரை நான் சொல்ல முடியும். குறிப்பாக 50-60களினுடைய தொடக்கத்தில் வந்த இந்த எழுத்து இயக்கத்தினுடைய புதுவை பத்தனை போலவே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் அழகிரிசாமி. அழகிரிசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில், இடைச்சவன்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்த, அங்கே வந்து அவர்களுக்கு கிடைத்த இசைய கழிவு அதில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை படித்து வெளியே வந்த ஒரு மனிதர். இந்தியாவிலேயே ஒரே ஒரு சிறப்பு என்னென்னா அந்த இடைச்சவன்கிற கிராமத்துக்கு இருக்கிற சிறப்பு, ஒரு சின்ன கிராமத்தில் அடுத்தடுத்த வீட்டை சேர்ந்த 2 பேர் நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒருவர் கி ராஜநாராயணன், இன்னொருவர் கு அழகிரிசாமி. 2 பேருமே சாகித்ய அகாடமி ஜோதி பாருங்க. ஒரு கிராமத்தில் எங்கேயாவது அடுத்தடுத்த நண்பர்கள் பக்கத்து வீட்டில் இருந்துட்டு 2 பேரும் எழுதி எழுத்தாளர்களாகி 2 பேருமே புகழ்பெற்ற எழுத்தாளர்களாக இருக்காங்கன்னா எந்த கிராமத்துக்கும் கிடையாது. ஆனால் அந்த கிராமத்துக்கு நாங்கள் போய் ஒரு பேர் பலகை வைங்க அப்படின்னு சொல்லுவோம், 50 வருஷமாக வைக்கவே மாட்டேங்கிறாங்க. இவ்வளவுக்கும் அதுக்கு எதிர ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரியில் போய் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன், நீங்களாவது தயவு செஞ்சு உங்கள் காலேஜ் வாசலில் வைங்க, எதிரே இருக்கக்கூடிய கிராமம் ஒரு புகழ் பெற்றது, 2 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் அங்கேயே பிறந்திருக்கிறார்கள்னு வைங்க அப்படின்னா அது ரோட்டில் போகும்போது பார்க்க மாட்டாங்க சார். ஏப்பா அவ்வளோ பெரிய மோட்டல் இருக்கு அதை பார்க்குறாங்க, பக்கத்தில் வைங்கன்னா பார்க்க மாட்டாங்க. இப்போ நமக்கு அவருடைய முக்கியத்துவம் தெரியல. ஆனால் தமிழ் இலக்கியம் படித்தவங்கிற முறையில் நான் அந்த கோழகிரிசாமியும் கி ராஜநாராயணனும் மிக முக்கியமான ஆளுமைன்னு சொன்னேன். அவர்கள் 2 பேரும் தான் எங்களோட நான் இருக்கிற நான் பிறந்த உடம்ப அந்த கரிசல் மண்ணை இருந்தவர். அந்த கரிசல் பிரதேசத்தினுடைய ஒரு பிரதிநிதி தான் நான். நான் தமிழகம் முழுக்க சுற்றினாலும் இந்தியா புறம் போய் வந்தாலும் என்னுடைய மண் வந்து என்னட்டு போகவே போகல. பேத்துல என்னோட சிந்தனையில அந்த மண்ணோட அதுக்கு என்ன அப்படி ஒரு பெரிய சிறப்பு ஒன்றும் இல்லை, எல்லாமே இல்லைங்கிறதும் அதோட சிறப்பு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்ததோ அது எதுவுமே கிடையாது. அங்கிருந்து வெறும் வறட்சி, பஞ்சம், இன்னும் சொல்ல போனால் அடிப்படை விஷயங்களுக்கு காத்து கிடக்கிற போராடுகிற மக்கள். ஆனால் அந்த எந்த முணுமுணுப்பும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்து இன்னைக்கு பல தலைமுறைகள் அங்கிருந்து வந்துட்டாங்க. அப்போ அந்த கரிசலை எழுதணும் இல்லையா, அப்படி எழுதியவர்கள் முக்கியமான ஆள் கி ராஜநாராயணன். அழகிரிசாமி வந்து தமிழ் சிறுகதையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார். என்னென்னா அவருடைய எழுதிய கதைகள் எல்லாம் ஒரு தொகுப்பாக இருந்துருக்கு, அழகிரிசாமி கதைகள் அப்படின்னு காலச்சூடு பதிப்பும் இப்போ சமீபமாக போட்டுக்கிறாங்க. இதே புத்தகத்தை நேஷனல் புக் ட்ரஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அந்த தொகுப்பில் முழுவதும் இல்லைனாலும் சிறந்த 10 கதைகள் அந்த கதைகளை படிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் நான் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு நான் வந்து அந்த தொகுப்பை திறந்து அதில் இருக்கக்கூடிய ராஜா வந்திருக்கிறாருங்கிற கதையை படிக்கிறேன். என்னுடைய தீபாவளி அப்படி தான் பண்ணுறாங்க. உலகத்தினுடைய தீபாவளிக்கு எப்போவுமே பட்டாசு, இனிப்பு, புத்தாடைகள் இருக்கு இல்லையா, என்னுடைய தீபாவளிக்கு அதெல்லாம் கிடையாது. என்னுடைய தீபாவளி எப்படி கொண்டாடுனேன் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். என்னுடைய தீபாவளியின் முதல் நாள் இருந்து 9 மணிக்கு நான் வந்து கு அழகிரிசாமி என்னுடைய ராஜா வந்திருக்கிறார் கதையை எழுதி படிக்கிறேன். அந்த கதையில் ஒரு தீபாவளியை பற்றி எழுதியிருக்கார். ஒரு கிராமத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்க, ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் வெளிச்சமே இல்லாத ஒரு ஊரில் தீபாவளி கொண்டாடுறாங்க. பட்டாசு வெளிச்சத்தில் தான் முகமே தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் வசதி இல்லாத ஒரு வீட்டில் தஞ்சம் முகுந்தரான் ஒரு சின்ன பையன், அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, அந்த வீட்டில் மார்க் உடைகள் இல்லை, ஒரே ஒரு விஷயம், குளிச்சுட்டு வந்த பையனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு துண்டு கட்டிட்டு ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அவனுக்கு கிடைத்த புத்தாடை என்ன அப்படின்னா ஒரு துண்டு தான், சட்டை கிடையாது, டவுசர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதே ஊரில் வசதியான வீட்டில் ஒரு பையனுக்கு அவனுடைய அக்கா திருமணமாகி வந்திருக்கிறான், அவங்கள்ட்ட எல்லாமே கிடையாது. அந்த பையன் சொல்கிறான், எங்கள் மாமா ராஜாடா, எங்கள் மாமா வந்திருக்காருடான்னு. இந்த பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கும் ஒரு ராஜா வந்திருக்காருடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இல்லாதவர்களுக்கும் ஒரு தீபாவளி இருக்குது. அந்த இல்லாதவர்களுடைய தீபாவளிங்கிறது நாம் நினைப்பது போல ஒளிமயமான பொருளாங்க. ஆனால் அன்பால் நிரம்பியது அந்த துண்டு. 1 வருஷம் ஒருத்தர் மேல் போட்டுக்கணும் வாங்கின துண்டை எடுத்து யாரோ ஒரு பையன் கொடுத்துருக்கான். நான் ஒவ்வொரு முறையும் தீபாவளி இருந்துச்சு அந்த கதையை படிக்கும் போது எனக்கு தோன்றுகிறது, ஒரு பக்கம் பெரிய கொண்டாட்டம் நடந்தாலும் ஒரு பக்கம் அந்த கொண்டாட்டமே இல்லாத, கொண்டாட்டத்துக்காக பெரும் கஷ்டங்களை சந்திக்கிற, கொண்டாட்டங்களுக்கான வசதிகள் இல்லாதவர்களும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களேங்கிறத அந்த கதை எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கதையை படிக்கிறேன். காலையில் விடிந்த உடனே தீபாவளியில் எல்லாம் எழுந்திருச்சு புத்தாடைகள் போட்டுருக்காங்க. நானும் போய் ஒரு புது ட்ரெஸ்லாம் போட்டுருக்காங்க. முதல்ல ஆக்டோவியா பாஸோட ஒரு கவிதையை எடுத்து படிக்கிறேன். அந்த கவிதையில் ஒரு கவிதை வருது,
நானும் அவளும் சந்தித்து கொண்டோம். என் அனுமதி இல்லாமலே என்னுடைய கைகளும் அவள் அனுமதி இல்லாமலே அவளோட கைகளும் ஒன்றை ஒன்று கோர்த்து கொண்டன. என் அனுமதி இல்லாமலே என்னுடைய இதழும் அவள் அனுமதி இல்லாமலே அவளுடைய இதழும் முத்தமிட்டுக் கொண்டன. என் அனுமதி இல்லாமலே என்னுடைய உடலும் அவளுடைய உடலும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டன. நாங்கள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்து போய்விட்டோம் அப்படின்னு ஒரு கவிதை வரும். காலையில் போயும்போது எனக்கு இதுதான் ஒரு பெரிய மண்டபம். அப்போ வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிற விதம் என்பது உலகம் அனுபவிக்கிறதா தான் இருக்கணும் அவசியம். எழுத்தின் வழியாக, இசையின் வழியாக, சினிமாவின் வழியாக, இன்னும் சொல்ல போனால் நல்ல சந்தோஷங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள முடிந்தால் அதுதான் இனிப்பு, அதுதான் பட்டாசு, அதுதான் புத்தாடை. அதை உருவாக்க தவறுனதுனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் செய்ய முடியும். நான் சின்ன வயசில் பத்து பதினோரு வயசில் தீபாவளிக்கு சினிமா பார்த்தேன். என் பையனும் பார்க்குறான். வேறு ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. ஆனால் 50 ஆண்டு காலம் கலந்து வந்திருக்கிறோம். அந்த 50 ஆண்டு காலத்தில் ஒரு பொழுதுபோக்குடியே இல்லை. வேணா டிவி பார்க்குறான், நான் சின்ன வயசில் டிவி பார்க்கல. ஆனால் டிவி சினிமாவை தாண்டி இந்த போல பண்டிகைகளில் நாம் ஒன்று கூடி கழிப்பதற்கு ஒரு கலை கூடவா இல்லை நம்மகிட்ட. ஒன்று கூடி இசை கேட்கலாம், ஒன்று கூடி நாடகம் பார்க்கலாம், ஒன்று கூடி கவிதை வாசிக்கலாம், ஒன்று கூடி புத்தகம் வாசிக்கலாம், ஒன்று கூடி விளையாடலாம், ஒன்று கூடி எவ்வளவோ செய்யலாமே. எதையுமே ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் பண்டிகை அன்னைக்கு? அப்போ நல்லா தெரியுது நம்மளுடைய பண்டிகைகளை நாம் முடிவு செய்வதில்லை, யாரோ முடிவு செய்கிறாங்க. யாரோ சினிமா தியேட்டரில் படம் போடுறான், யாரோ பார்க்குறான், நான் பார்த்தேன், எங்கள் அப்பா பார்த்தார், என் பையன் பார்ப்பான்னா கலைகளை ஏன் பண்டிகையிலிருந்து நம்ம விளக்கலாம்? இலக்கியம் திரும்ப திரும்ப மனித மேன்மைகளை சொல்லும்போது இந்த கலைகளை, கலை சார்ந்த விஷயத்தை பண்டிகைகளோடு கொண்டாட்டங்களோடு இணைத்து கொடுக்கலாம். பண்டிகை குறைந்தபட்சம் ஒரு பண்டிகை நாளில் ஒரு சந்தோஷமான தருணத்தில் ஒரு கவிதை படிங்க, ஒரு கதை படிங்க. ஒரு கவிதையில் ஒரு வரி படித்த வந்ததுன்னா, சந்தோஷத்தை 5 பைசா மிட்டாயாக வாங்கி அனுபவிக்க தெரிந்த வயது எனக்கு ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு 500 ரூபா இருக்கு, ஆனால் அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டேன். ஒரு 6 மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா சந்தோஷப்படுற பையனாக நான் இருந்திருக்கிறேன். ஆனால் 500 ரூபா கொடுத்து வாங்குற பொருள் அந்த சந்தோஷம் இல்லையே. அப்போ நல்லா தெரியுது சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கணும்னு நமக்கு தெரியல. இலக்கியம் புதிய சாலவர்கள் நடக்கும். அழகிரிசாமியோட ஒரு கதையில் ஒரு அண்ணன் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கா, அவருக்கு சம்பாத்தியம் இல்லை. தம்பி அரசு ஊழியராக இருக்கிறார். தம்பி அண்ணனோட குடும்பத்தை எல்லாத்தையும் காப்பாற்றுறார், அண்ணனுக்காகவே வாழ்கிறார். அண்ணன் சொல்கிறான், தம்பி நீ எவ்வளோ சண்டை இப்படி எனக்காகவே செய்வேன், நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறோ, உனக்கும் குடும்பம் வேணாமாண்ணா? இல்லைண்ணே, வந்தால் அது பிரச்சனை இருக்குண்ணே. உன் பிள்ளைங்க, உன் மனைவி, நீ நல்லா இருக்கணும்ண்ணே. ஏன்னா நீ என்னை படிக்க வச்சிருக்கேன், அதனால் உனக்கு தானே என் வாழ்க்கைன்னு அர்ப்பணிப்போட வரும். இந்த அண்ணனுக்கு ஒரு ஆதங்கம் என்னென்னா, இவனுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்குங்க. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வந்து தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும்னு சொல்ல வைக்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். அண்ணனுடைய குடும்பத்தில் எல்லாமே தம்பியை கேட்டான். ஒரு நாள் தம்பி அலுவலகத்திலேருந்து வரான், அண்ணன் இல்லை, குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கிறாரு, கடற்கரைக்கு போயிருந்தா சொல்கிறாங்க, அண்ணி மட்டும் இருக்கிறாங்க. தினமும் இருக்கிற ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணன் அண்ணனுடைய மனைவி தான். இன்னைக்கு திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அவருடைய மார்புகள்லாம் ஒரு நிமிடம் அப்படியே அண்ணியை பார்த்துட்டே இருக்காரு. அந்த அம்மாவுக்கும் தெரியுது இன்றைய பார்வை நேற்றைய பார்வை இல்லை. இன்றைக்கு என்னுடைய உடல்களே அவன் பார்க்கிறான், என் மீது அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை உருவாகுதுன்னு தெரியுது. ஆனால் இப்படி தடுக்க முடியும்? அவரை நம்பி வாழ்கிறோம், அவர் கொடுக்குற சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருக்கு கட்டுப்பட்ட குடும்பம் நாம என்ன செய்யறது? விளக்கவா அனுமதிக்கவா தெரியல, பார்த்து கேட்டாங்க. திடீர்னு போய் அவன் அண்ணியை கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சு முத்தமிட போகும்போது அவனுக்கு தோணுதான், தவறு பண்ணுறேன், சஞ்சலம் அடைஞ்சிச்சு மனசு, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு அப்படியே காதல் வந்துடுறான். மேனேஜர் நான் அண்ணியை மனசு தடுமாறிடுச்சு, வேணாம் நான் போயிடுறேன் சொல்லிட்டு வெளியே வரான். ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு யோசிக்கிறான், இவ்வளோ வருடம் நான் நியாயமாக தானே இருந்தேன், கல்யாணம் பண்ணிக்கல, தியாகம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் மனசு ஏதோ ஒரு நிமிடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாறிடுமா? மாறிடும்னா என்ன மனசு கட்டுப்பாடுன்னு ஒன்று இல்லையா அப்படின்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறான். இப்போ என்ன தோணுதுன்னா, அண்ணனுக்கு தெரிஞ்சால் அண்ணன் தன்னை என்ன நினைப்பாரு, பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் நமக்கு என்ன நடக்கும், நாம் வாழ்க்கையில் ஒரு சலனத்தால், ஒரு நிமிடத்தில் ஏற்பட்ட சலனத்தால் இவ்வளோ ஆண்டு காலம் செஞ்சதெல்லாம் ஒன்றுலாம் போயிடுச்சு. உடனே அவன் வந்து வீட்டுக்கு வந்து அண்ணிட்டு சொல்கிறான், நான் வெளியூர் போயிடுறேன், மாதந்தோறும் பணம் அனுப்புகிறேன், நீங்களும் அண்ணனும் வாழுங்க, இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன். அவங்க ஒன்றுமே சொல்லுவாங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. இரவு அண்ணன் வர்றாரு, எங்கள் தம்பி அப்படிங்கிற போயிட்டான், வெளியில் எங்கே போயிருக்காங்க அப்படின்றாங்க. ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவன் தம்பி வந்து அண்ணனை பார்த்து சும்மா ஒரு பொய் காரணம் சொல்லிட்டு போயிடலாமேங்கிறதுக்காக வரான். அண்ணன் ஒன்றுமே கேட்கல, நடந்ததை சொன்னாங்களா கேட்டாங்களா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, இதுக்கு தான் அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன்.
அப்ப ஒரு வரி என்ன இருக்குன்னா, அந்தந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு யார் காலகாலமா சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? ஏதாவது ஒண்ணு நடக்கும். எந்த அந்த ஒன்றை நடந்துட்டு இதுல யாரும் குற்றம் சொல்றாங்களா? குற்றம் சொல்லல. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் ஆழமாக சுட்டி காட்டுறாரு. அவர் என்ன அப்படின்னா, உறவுகளுக்குள்ளதான், அண்ணன் தான், தம்பி தான், ஆனாலும் மனம் எங்கோ ஒரு இடத்துல தடுமாறத்தான் செய்யும். மனிதன் பலவீனமானவன் தான். தீனாவராஜனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி இருக்கு, மனிதன் ஒரு மகத்தான சல்லி பயல் அப்படின்னு. நாம யாரை தெய்வமாக நினைப்போமோ அவர்களிடம் கூட சில நேரங்களில் நம்ம தடுமாறிப்போம். மனதை அப்படியெல்லாம் இரும்பை போல உறுதியாக வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு கதை ஒரு வெளிச்சத்தை போல நம்ம மனசுல எப்பவும் எழுதிக்கிட்டே இருக்க. என்ன அப்படின்னா, இந்த கதையை படித்த பிறகு எங்கே போனாலும் கவனமாக நடந்துக்கணும், நியாயமாக நடந்துக்கணும், சரியாக இருந்துக்கணுங்கிறத இந்த வெளித்தம் நமக்கு காட்டுது இல்லையா? இந்த கதையை எங்கேயோ என்னோடய 20 வயதில் படித்தேன், இன்றைக்கி வரைக்கும் என் மனதில் இருக்குது இல்லையா? அப்புறம் யாரோ ஒருவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னா புரிஞ்சிக்கிட முடியுது. பலவீனம் தானே, அவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன அப்படின்னா ஏதாவது கவர் பண்ணிட்டானா? மனிதன் தானே அவன் அப்படின்னு. அப்புறம் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது, இல்லாமை ஒருவரை எவ்வளவு தள்ளும். யோசிச்சு பாருங்க, உங்க நிழல்ல ஒருத்தர் வாழ்ந்ததுக்காக நீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கணுமே. இப்போ ஒருவேளை இந்த தம்பி மோசமான மனிதனாக இருந்தால் அந்த அண்ணியனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அப்ப நல்லா தெரியுது, மனிதர்கள் மனத்தின் பொருட்டாக எல்லா விஷயங்களையும் இறந்துட்டேன். ஒரு கொரியர் பாயை அன்னைக்கு பார்த்தேன். இந்த கொரியர் பாய் சொல்றான், சார் நான் ஒரு வீட்டுக்கு கொரியர் கொடுக்க போறேன். அவர் சொல்றாரு, கொரியர் கொடுத்த உடனே கூடுதலா 10 ரூபா கொடுத்தாரு. எதுக்குன்னு கேட்டேன். 10 நிமிஷம் இருந்து பேசிட்டு போ தம்பி, பேசுற காலே இல்லை. நான் அவர்கிட்ட என்ன சார் பேச முடியும்? நீ பேசாத, நான் பேசுவேன். எனக்கு பேசுற கால இல்லை, வீட்டுல டிவி தான் இருக்கு, அது கூட பேசிட்டு வந்து நம்ம இல்லை. அவன் சொல்றான், சார் புரியல, எதையாவது எடுத்துட்டு வா, டெய்லி 10 ரூபா தான். ஆனா என் கூட பேசுற கால இல்லை. இப்ப நல்லா தெரியுது, மனிதர்கள் தன் மனதை பகிர்ந்து கொள்ளவும் பேசவும் விவாதிக்கவும் தயாராகிட்டாங்க. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, இலக்கியம் தான் அதுக்கான கொள்கை. அதில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அதில் சேமித்து வைத்தீர்கள்டா உலகம் பண்ணுங்க. இப்படி அழகுசாமி, புதுமைப்புத்தனை, மௌனியை, ஜானகிராமனை, அசோகமித்திரனை, சுந்தர ராமசாமியை, கி ராஜநாராயணன் ஒரு வரிசையான எழுத்தாளர்களுடைய பெரும் பட்டியல் தமிழர். உங்களுக்கு நேரம் கிடைத்தால், உங்களால் முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பேரையும் படிச்சிட முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும். ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்றவங்க சின்ன சின்ன துண்டாக உடைத்து சாப்பிட்றாங்க இல்லையா? அப்படி சின்ன சின்ன துண்டாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு கவிதையை படிங்க, ஒரு கதையை படிங்க, ஒரு ஜானகிராமனுடைய ஒரு சிறுகதையை படிங்க, பாயாசம்னு ஒரு சிறுகதை. அது என்ன ஒரு